வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தீங்களா மஞ்சள் கலர் பூ வச்சுருக்கேன், அதனால் இன்னைக்கு மஞ்சள் கலரில் மைசூர் பா செய்ய போகிறோம். அதனால தான் மஞ்சள் கலர் பூ வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டா? ஆமாம், கொஞ்சம் லாஜிக்காக இருக்கட்டும் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைசூர் பா செய்ய போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் நல்லா அந்த கெட்டி மைசூர் பா இருக்குல்ல, அதில் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த மைசூர் பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை மாவு, சர்க்கரை, இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கோம். நெய் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வந்து பிடிக்கும், ஸோ அதனால் நாங்கள் நெய் எடுத்திருக்கோம். அப்புறம் வாட்டர், இதுதான் தேவையான ஐட்டம்ஸ். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல, நம்ம வந்து ஆஃப் கேஜி அளவு வந்து மைசூர் பாக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம். இது வந்து வறுத்தும் போடலாம், வறுக்காமையும் போடலாம். நாம் வந்து லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். ஓகேவா, அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம். இது வந்து வறுக்கிறப்ப வந்து கருகி போயிடக்கூடாது, ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எடுத்திருக்க கல்லமாவு லைட்டாக வந்தது வறுத்து வந்திருக்கு, அதாவது அந்த ஸ்மெல் வந்து வரணும், அவ்வளோதான். கருவி போயிடக்கூடாது, லைட்டாக வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வறுத்தெடுத்த மாவு வேற ஒரு பவுலுக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அரை கிலோ கல்லமாவு யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ மெஷர்மெண்ட் வந்து வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அரை கிலோ கல்லமாவுக்கு அரை கிலோ அரை லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கோம். நம்ம வந்து கடலெண்ணெயோ நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து வாசனை இருக்கும், ஸோ அதனால் அந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. இந்த வாசனை இல்லாத எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அரை லிட்டர் ஆயில் முழுசாக ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுருக்கலாம். எதுக்குன்னா, நம்ம கடைசி அதில் எடுத்து இந்த ட்ரேயில் ஊற்றுறப்ப தடவிக்கிறது. இப்போ இந்த கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா விசுக்கி வச்சு நல்லா கலந்துக்கணும். இந்த ஆயிலும் மாவும் நல்லா கலந்து வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுப்பை தச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதாவது மைசூர் பா செய்யறதுக்கு எப்போவுமே வந்து அதி கனமான பாத்திரம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் டவா எடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா, நம்ம இப்போதைக்கு இந்த நான்ஸ்டிக் டவா வைக்கலாம், நம்மளுக்கு அளவு கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைன்னா நம்ம வேறு பாத்திரம் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து அந்த அரை கிலோ கல்லமாவுன்னு சொன்னோம்ல, அது வந்து இதில் அளக்கிறப்ப இதில் வழியே வந்துச்சு. ஓகேவா, ஒரு கப் வந்துச்சா? ஆமாம், ஸோ ஒரு கப் வந்துச்சு, ஆயில் ஒரு கப் வந்துச்சு, ரெண்டே எடுத்து ஊற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். 1.5 கப் இதில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு கப்பு கல்லமாவு அப்படின்னா 1 கப் ஆயில், 1.5 கப் சர்க்கரை. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்கரை வந்து சேர்த்திக்கணும். இதே 1 கப் கொட்டியாச்சு, மறுபடியும் 1/2 கப் சர்க்கரை. ஓகே, இப்போ 1/4 கப் அளவுக்கு அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஐ திங்க் இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பேன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கு, சரி விடுவோம், அப்புறமே மாற்றிக்கலாம். பத்துலன்னா வேற ஒரு இது வச்சுக்கலாம். எனக்கு கிளறதுக்கு சிரமமாக போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சர்க்கரை கரைஞ்சா இன்னும் அதிகம் ஆகும் தானே? ஆமாம், நான் அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றணும், பார்ப்போம் பார்ப்போம்.
இதுதாங்க எங்கள் வீட்டு தீபாவளி ஸ்வீட்டு. பா இல்லை மைசூர் பா. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செஞ்சீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தீபாவளி வரைக்கும் தீபாவளி வர்றதுக்கு 1 மந்த் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க முதல்லயே குண்டாவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. எங்களுக்கு ஏன்னா அந்த குண்டா வந்து கொஞ்சம் பத்தாதுங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா மறுபடியும் அந்த மாவு ஊற்றி கிளறணும் இதெல்லாம் பண்ணணுங்க. ஏன் மறுபடியும் ரிஸ்க் இருக்கு, அதுக்கு இப்போ மாற்றிட்டோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ரேஷன் கடை சக்கரை தான் பயன்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு கலர் பார்த்தாவே தெரியும், ரேஷன் கடை சக்கரை பயன்படுத்தினாவே உங்களுக்கு வந்து கலர் இப்படித்தான் வரும். கடையில் சக்கரையெல்லாம் வாங்குறது இல்லைங்க. எங்களுக்கு மாதம் மாதம் அந்த ரேஷன் கடை வாங்கினா அடுத்த மாதம் போகிறப்ப கணக்காக இருக்கும், வீட்டில் தீர்ந்துருக்கும், வாங்கிட்டு வந்துருவோம். மீறி போனால் என்ன ஒரு ஹாஃப் கேஜ் அவ்வளோதான். அதுக்கு மேலே டீ வந்து அவ்வளோக்கா குடிக்க மாட்டேங்க. சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, பட் வந்து மைசூர் பாக்கு வந்து பாகு பதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். ஓகே, இன்னும் கொதிச்சு வரணும் நல்லா. இந்த ஜலஜல ஜலதலம்பாங்களே அது மாதிரி கொதிக்குது. நான் பாரு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கேன். ஓகே, இடையில இடையில வந்து பாகு பதம் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது இப்படி எடுத்த தொட்டு எடுத்தோம் அப்படின்னா கம்பி பதம் வரணும், எதுவுமே வரல, தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டி ஆகணும், கொதிக்கிட்டு கொதிக்கணும். இப்போ இந்த ரேஷன் கடை சக்கரை பயன்படுத்துகிறப்ப வந்து இந்த மாதிரி அழுக்கு, அதாவது ஒரு அழுக்குன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கலர் வந்து சேஞ்சஸ் ஆகி வரும் இல்லை, இந்த கொதிக்கிற டைமில் இந்த ரேஷன் கடை சக்கரை பயன்படுத்துகிறப்ப இந்த அழுக்கு மாதிரி லைட்டாக மேட்ருக்கு பார்த்தியா கலர் சேஞ்சஸ் ஆகி வருதுல்ல, அதை வந்து ஒரு கரண்டி வச்சு கொதிக்கிற டைமில் இந்த கரண்டி வச்சு இந்த நுரையாட்டுருக்கு பார்த்தியா இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தோம் இல்லையா க்ளீனாக இருக்கும், நம்ம நார்மல் சக்கரை மாதிரியும் வந்துடும் வந்துடும். பேசிக்காக வேறு ஏதாவது ப்ராடக்ட்னா தண்ணியில் கழுவி அலசி யூஸ் பண்ணலாம். சர்க்கரையை கழுவுனோம்னா வாய்ப்பு இல்லை ராஜா, அதனால எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நீட்டான பாகு பாகு இருக்குங்க, அவ்வளோதான். இது ரேஷன் கடை சக்கரை பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். இந்த நுரையை மட்டும் அரிச்சு எடுத்துடணும். சூப்பர், இப்ப கலரே வேற மாதிரி ஆச்சு பார்த்தியா, தண்ணி தண்ணி கலர்ல இருக்கு. இங்க இன்னுமே பிசுபிசுந்தா இருக்கு இருக்கு. ஓகே, நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுறதுக்காக அந்த ட்ரே வந்து நம்ம கொஞ்சம் ஆயிட்டு நல்லா தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா அது செஞ்ச உடனே எடுத்து ஊற்றிடணும். ஒரு செகண்ட், இது ஏன் இப்படி ஆயில் தடவுறோம்னா இதில் வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தானே. ஓகே, இதுக்கு வந்து ஆயில் மட்டும் தான் ஊற்றணுமா இல்லை நெய் இது மாதிரி எதுவும் ஊற்றலாமா? ஊற்றலாம் ஊற்றலாம், ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான், இதுதான் மறந்துடாதீங்க. எடுத்து டக்கு டக்குன்னு ஊற்றிடணும், ஏன்னா இஞ்சி போயிடும், கெட்டி ஆகிடும் கெட்டி ஆயிடும். ஓகே, இதை ஒரு உரமாக வச்சுருவோம். பாவ கொதிக்கிறப்ப பார்த்தோம்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம். பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க. இன்னொரு
மேட்ஸ். இடையில இடையில செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்பப்போ இப்படி எடுத்து கையில் ஒட்டினீங்கன்னா கம்பியாட்டம் வந்து ஒரு கோடு வந்துச்சுன்னா ரெண்டு கைக்கும் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிசு பிசுன்னு தான் இன்னுமே இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது, கம்பி ரெண்டு கையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு அது ஒரு இது வரணும் கம்பி. இப்போ என்ன நம்மளோட பால் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ சூடு சுடுது பார்த்து கம்பியாட்ட வந்து உடையுதா? இது வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள பார்த்தோம்னா இப்படி ஃபுல்லாக நிறையா இருக்கு பார்த்தியா, இந்த ஸ்டேஜில் எடுத்து கம்பி பதம் பார்த்தா கரெக்டாக கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம அந்த கலந்து வச்சிருக்க மாவு இருக்கு பார்த்தியா, இது வந்து அட் த சேம் டைம் எல்லாத்தையுமே உள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றவே இல்லை, அப்போ கலந்து ஊற்றிடலாம். இந்த பாவுக்குள்ள ஊற்றிட்டு நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். இனிமே தான் ப்ராசஸ்ஸே இருக்குது, இனிமே வந்து கையை எடுக்கவே கூடாது, கலரிட்டே இருக்கணுமா? நல்லா கலரிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமு அது மாதிரி ரெடி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே வந்து நான்ஸ்டிக் டவாவாக இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிக்காதுங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம், இது அடி பிடிக்குமா பிடிக்கலாம். ஸோ அதனால் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கலாம். பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு இதுக்குள்ள. இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 100 ml நெய் ஊற்றிக்கலாம், இது ஆப்ஷன் தான். இந்த மாதிரி நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லுமே நெய்யில் செஞ்ச மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஊற்றுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செஞ்ச மாதிரி சூப்பர் மாதிரியே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 100 ml நெய் ஊற்றிருக்கோங்க. நல்லா உங்களுக்கு அந்த திரண்டு வரும் பார்த்தீங்கன்னாவே அப்படியே லேயர் லேயராக இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது நீங்கள் அள்ளி ஊற்றுனீங்க அப்படின்னா ரிப்பன் ஸ்டேஜுக்கு விழுகிற மாதிரி இருக்கணும். அதான் கரெக்டான பதம். இன்னொரு கலர்லாம் ஒருத்தர் செய்கிறதுனாலலாம் பாசிபிளே கிடையாது, வாய்ப்பு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கை வச்சு கிளறினீங்கன்னா தாங்க கிளற முடியும். கிட்டத்தட்ட கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் அள்ளி ஊற்றுனீங்க அப்படின்னம்னா லேயர் லேயராக விழுகுதடா, இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். அது பற்றியா எப்படி ஒரு 2 minutes மட்டும் இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எந்திரிக்குது பார்த்தியா, இந்த பபிள்ஸ் மட்டும் அடங்கினா ஓகே. நமக்கு ஃபைனலாக நம்மளது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே டக்குன்னு எடுத்து அந்த ட்ரேக்கு சிட் பண்ணிடலாம். ஓகே ஓகே அந்த அதுக்கு அடுத்தது கடைசியில் எடுத்து நெய் ஊற்றி தடவை வச்சிருந்த ட்ரேல வந்து இந்த அப்படி ஊற்றணும் அப்படின்னம்னா அப்படியே செமையாக இருக்குல்ல, நல்லா வரணும். பார்த்து கை சுடுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் செய்யறதுனால பாசிபிளே கிடையாதுங்க, ரெண்டு பேர் மாற்றி கிளறினா மட்டும்தான் ஃபினிஷ் பண்ண முடியும். லாபாடி கௌசிபாடின்னு சின்ன சின்ன அப்படி கிளறணும், ஆடி பிடிச்சி போயிருங்க வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இது பண்ணிவிடுமா சீக்கிரண்டா சூடாக ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாதுங்க, டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போட்டோம், போட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஈவனாக வரணுங்க, அப்போ தான் வந்து பார்க்க அழகாக வந்து கட் பண்ணி எடுக்க நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சாச்சு, இது வந்து 2-3 மணி நேரம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
பிடிச்சிச்சு லைட்டா லைட்டா அடி பிடிச்சிருச்சுங்க. ஆனா கிளறது ரொம்ப சிரமம். தெரியுதா கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருப்பார். சாப்பிட்டா சரி பார்க்கலாம். அது ஒரு 2 மணி நேரம் ஆறிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனலாக அதுலேருந்து அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டோம். இதை தூள் மைசூர்பா எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், சாப்பிடுவோம். நாலுதான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, செய்கிறதெல்லாம் பெருசு இல்லை, டக்குன்னு ஊற வச்சுருங்க. அப்போ தான் டக்குன்னு கழுவி எடுத்து வச்சிட முடியும். கொஞ்ச நேரம் விட்டுட்டாலும் ரொம்ப காஞ்சி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு தான் கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் செய்கிறத விட அதை மெயின்டைன் பண்ணுறத பெரிய விஷயம். ஸோ அதனால் கழுவி எடுத்துக்கலாம். அப்படியே சிங்கிள்ல வச்சு ஊற வச்சுருவோம். மைசூர் பாடுறதுக்குள்ளே இதை கழுவி இதை கழுவி எடுத்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 hours கழிச்சு பார்க்கலாம். ஓகே, பாய். அதுக்குள்ளே பிரேக்பா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் முடிஞ்சுதுங்க. நல்லா வந்து இஞ்சி இருக்குது, கெட்டி ஆயிடுச்சுங்க கொஞ்சம். இனி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து இப்போ நம்ம போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம். இப்போ நம்ம கமுத்திட்டோம். இது வந்து நல்லா அப்படியே வெளியில் வந்துடும். இதில் ஒட்டாம நெய் வந்து பூசியிருந்தீங்க. நெய்யும் ஆயிலும் ரெண்டுமே தொலை வச்சுருந்தேங்க. நீட்டாக வந்துடுச்சுங்க, அப்படியே கேக்கு மாதிரி. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ மட்டும் உள்ளே வந்தானுங்க, மைசூர்பா கேக் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஃபஸ்ட்டு நம்ம சைட்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இப்படி கிராஸ் கிராஸாக கோடு போட்டுட்டாங்க. இனி அடுத்து வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கிடைக்கும். கொஞ்சம் கிராஸாக இப்படி இங்கிருந்து இப்படி கட் பண்ணிங்கன்னா டைமண்ட் தான் அது, டைமண்ட் ஷேப்ல. ஆ, அது மாதிரி வந்து ஷேப்பில் வருங்க. இந்த பக்கம் கட் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் ரெண்டு சைடுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம். வா சூப்பர் செம பாருங்கள், இந்த வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் சொன்ன அளவு முறை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி மைசூர்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு வந்து கல்லமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கப்பு ஆயில் சேம் அளவு தான். மீதி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கப் சர்க்கரை, அதில் 3/4 கப் வந்து வாட்டர், அவ்வளோதான். நெய் வந்து அந்த கிளறப்போ வந்து ஆப்ஷனல் தான். நாங்கள் வந்து 100 ml ஊற்றணும், ஒரு 100 ml மட்டும் ஊற்றிருக்கோம். மற்றபடி சூப்பராக வந்துருக்குதுங்க. நீங்கள் இதே குவான்டிட்டிலே பண்ணுங்கள், சமையலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இது எடு மேலே எடு, சென்ட்ரலேருந்து ஏதோ ஒரு பீஸ் ஒன்று எடு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு நிஜமாலுமே சூப்பராக வந்துருக்குதுங்க, வேற லெவல். இது மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுருக்கோங்க நாங்கள், அப்போதான் எங்கள் குட்டீஸ் வந்து கரெக்டாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு பீஸ் இவ்வளோ பெருசு போட்டோம்னா அவனுக்கு 1 நாளைக்கு 2-3 எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. கரெக்டாக நைஸ் செம, இப்படி உடச்சி காமிச்சிருப்பா. இப்படி இங்கே ஓரமாக வச்சு இங்கே பாருங்க, அதாவது கெட்டியாக இல்லாமல் இப்படின்னாவே உடையிற மாதிரி சாஃப்டான இதுதான். சூப்பர் சூப்பர்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் பாய்.